இன்று நாம் எவ்வாறு ஆங்கிலத்தை உச்சரிக்கலாம், நாம் ஆங்கிலத்தை உச்சரிக்கும் பொழுது எப்படி தவறுதலாக உச்சரிக்கிறோம், அதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா சில சமயங்களில் நாம் வாசிக்கும் வேர்ட்ஸு மிஸ்டேக் ஆகிடும். ஏனெனில் ஒரே எழுத்து வெவ்வேறு உச்சரிப்பிலும், சில சமயங்களில் வெவ்வேறு எழுத்துக்கள் ஒரே உச்சரிப்பிலும் வரும். ஏன்னா நம்ம ஆர்டினரி ஸ்பெல்லிங்கில் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. கீழே நான் 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். இந்த வேர்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு வேர்ட்லேயும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு எழுத்துக்கள் ஒரே சவுண்டை கொடுக்குது, இ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்குது. ஒவ்வொலாக அமைஞ்சிருக்குது. நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லாங் வவல்ஸ். இங்கே தி சேம் சவுண்ட் மேபி ரெப்ரசன்டட் பை மெனி லெட்டர்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஹீ, அதில் ஈங்கிற எழுத்து இ சவுண்டையும், பீப்புள் அப்படிங்கிறதுல இஓ அப்படிங்கிறது இ சவுண்டையும், கீ என்ற வேர்டில் இஒய் அப்படிங்கிறது இ சவுண்டையும், சீசரில் ஏயும் இயும் சேர்ந்து ஈங்கிற சவுண்டையும், சி அப்படிங்கிறதுல எஸ்இஇ அல்ல இஇ அப்படிங்கிறது இ சவுண்டையும், பிலீவில் ஐஇ அப்படிங்கிறது இ சவுண்டையும், சீஸில் இஐ அப்படிங்கிறது இ சவுண்டையும், மெஷினில் ஐ மட்டும் இ சவுண்டையும், சீல் அப்படிங்கிறதுல இயும் ஏயும் சேர்ந்து இ சவுண்டையும், அமீபா அப்படிங்கிறதுல ஓவும் இயும் சேர்ந்து இ சவுண்டையும் கொடுக்குது. வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், வெவ்வேறு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரே சவுண்டை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் ஸ்பெல்லிங்லாம் வெவ்வேறையாக இருக்குது, ஆனால் அதனுடைய ஆர்த்தோகிராஃபி ஒரே மாதிரி இதில் அமைஞ்சிருக்குது.